இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூட்டை ஃபுல்லா துணி வச்சிருக்கேன். இதுல எப்படின்னா நானே ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன்ல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அழகு நீலாக்காவுக்கும் சரண்யாக்கும் ஜோடி ஜோடியா ட்ரெஸ் வச்சிருக்கேன். நாலு கேட்ட ட்ரெஸ் வச்சிருக்கேன். அது வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு என்னென்ன ட்ரெஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப இந்த அக்கா எந்த ட்ரெஸ் போடுறாங்களோ அதே மாதிரி வேற கலர்ல சரண்யா ட்ரெஸ் போட போறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். மேக்கப் ஒரு வாட்டி போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்திக்கலாம். அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி உள்ள என்னென்ன ட்ரெஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஆனா இது மட்டும் ட்ரெஸ் இருக்க முடியாது. அவ்வளவுதான், தொலைஞ்சாயிட்டோட குடும்பத்தை விட்டு விலகி. அது மாதிரி என்கிட்ட இல்லையே, நான் போட மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது தான், நீங்களா கெஸ் பண்ணுங்க. சுடிதார். நான் சொன்னேன் ஃபேன் சட்டை. ஃபேன் சட்டை போத்திக்கிறது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஏத்த மாதிரி நம்ம மாத்தி பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இப்ப நான் லைட்டா மேக்கப் போட்டு விட்டுறேன் அக்காவுக்கு. சரணியா சரணியா தான் ஃபர்ஸ்ட் மேக்கப். இந்த மூத்தை வந்து நாங்களும் பிரிச்சு பாக்குறோம். ஆ சோறு சோறு சோறு. இந்த பேட்டல நான் போட்டேன் வச்சுக்க, காலி இத்தனை விட்டு இருக்கிறதுக்கு. சரி, என்ன வாழும் எந்தெந்த பேண்ட் யார் பேண்ட் கரெக்டா இருக்கும்ப்பா? இந்த பேண்ட் வந்து உங்களுக்கு எடுத்த சைஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி இந்த பேண்ட்டுக்கு வந்து இதுதான் மேட்ச். ஓகேவா? எல்லாம் தொமா தொமான்னு இருக்கவும். அடுத்து வந்து சரண்யா சுடிதார் போட்டு பாத்துருக்கோம். அழகு நிலாக்கா சுடிதார் போட்டு பார்த்ததே கிடையாது. நிஜமே இந்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்கும்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும் கலர். ஏன்னா இந்த மாதிரி கலர் எடுத்துங்க. எனக்கு வேண்டாம், புதுசுதா இது. இந்த அளவுக்கு உடம்பு குறைச்சிட்டு நம்ம பழனிக்கு போட போவையில போட்டுக்கிட்டு போகலாம். யூஸ் பண்ணவே வாங்கி அப்படி இருக்கு. அடுத்து வந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து இவங்களுக்கு எடுத்துட்டு வந்த அழகு நீலா அக்காவுக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஹைட்டுக்கும் ஹைட்டு கம்மி. ஆனா இது ஓட்டையில இருக்கும். நாரை வச்சு கட்டி கட்டிட்டு சுருட்டிக்கலாம். இது வந்து சரண்யாக்கு. இது நல்லா இருக்கு. நான் முழிந்திருவேன். இது நானே தச்சது சரண்யா. உனக்கு இது ஆனா இது சூப்பரா இருக்கும். இது நீ போட்டு பாரு. நீயே அடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ் புடவை கூட தைக்க ஆரம்பிச்சிருவ. இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த அக்காவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். உங்களுக்குமே நல்லா இருக்கும், சரண்யாக்கும் நல்லா இருக்கும். கலர் பா சூப்பரா இருக்கு. சோ இந்த காஸ்டியூம் வந்து சரண்யாக்கு. ஒரு சாரி ஃபுல்லே இதுக்குமே தச்சா சரண்யா. ஒரு சாரி ஃபுல்லுமே இதுக்கே போயிடுச்சு. நான் தச்சது தச்சிருவோம். இது போட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா தச்சுக்கலாம். அத்தைகிட்ட வாங்கி முதல்ல தையி. ஆமா, அடுத்து வந்து அத்தெல்லாம் வாங்க கூடாது. அந்த பச்சை கலர் நம்ம போட வரட்டும்னா என்ன அதுல வைக்கலாமா? இந்த ஷர்ட் இது என்ன அது பாரு சரண்யாக்கு. அடுத்து இந்த ஸ்கர்ட், இந்த ஷர்ட் வந்து அக்காவுக்கு. சோ எங்க எனக்கு சட்டையா காணுமே சட்டலாம். அப்புறம் வந்து பேண்ட்டுக்கு வந்து ஷர்ட் போட்டு காட்டுறது மட்டும் இல்லாம குர்த்தா சரண்யா வச்சிருக்காங்கல்ல அது. அடுத்து இந்த பிங்க். சோ இதையும் வந்து நம்ம ட்ரெஸ் மாத்தி மாத்தி காட்ட போறோம். ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ஒரே மாதிரி தான் ரெடியாக போறீங்க. ஓகேவா? சோ அக்காவுக்கும் சரண்யாக்கும் இப்ப சிம்பிளா மேக்கப் போட்டு விட்டுடலாம். என்ன கேட்டா கதை சாத்திட்டாவே பெட்டர். நம்மள பத்தி மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப போயிட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்க ட்ரெஸ்ஸ கொடுத்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸ போட வச்சு நான் கூட்டிட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். ஸோ அக்காவுக்கும் நீட்டு போட்டு லென்த்தாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால சைடில் பின்னால் போட்டிருக்கேன். அப்படியே மொத்த முடி இப்படி எடுத்து சரண்யாக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இதை இப்படி சிங்கிள் சைடாக இப்படியே விட்டுக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கேன்.
எவ்வளவு தொட்டாலும் அந்த காதுக்கு கீழே காலத்துக்கு கீழே இறங்க வளர்க்குறோம். சரி போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நேரத்துல தான் அங்கே கேங்கனா அரைக்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். படம் நல்லா கரெக்டா இருக்குது. காரணி அவட்ட எடுத்து என்னட்ட கொடுத்தாச்சா என்னன்னு தெரியல. காரணி அவட்ட எடுத்து கொடுத்தாச்சா. ஃபர்ஸ்ட் வந்து அக்காவுக்கும் சரண்யாவுக்கும் நான் வந்து ஸ்கர்ட் கொடுக்க போறேன். இது ரெண்டுமே வேற வேற கலர் தான். பட் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால சரண்யாவுக்கும் அக்காவுக்கும் என்ன ஷர்ட் அப்புறம் ஷர்ட் எடுத்தாச்சு. ரெண்டு பேர் போறாங்க. இது உங்களுக்கு குடும்பகார பொம்பளை சட்டையை போட்டு விட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளவு அழகா இருக்கு ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களாதான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாம வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா ரெண்டு பேருக்குமே செம்ம அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ இப்ப அந்த ரெண்டு பேரையும் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ற கையை கொடுங்க. சரண்யா கை கொடு. சூப்பரா இருக்குது. செம அழகா இருக்கு ரெண்டு பேருக்குமே, சூப்பரா இருக்குது. ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்களுக்கு அளவு எடுத்து தச்சா மாதிரி இருக்குது ட்ரெஸ். நீங்க பாத்தீங்களா ஃபுல்லா கண்ணாடியில பாத்தீங்களா எப்படி இருக்கு? அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரண்யா உனக்கு சரண்யாக்கு செம அழகா இருக்குது, அக்காவுக்கும் சூப்பரா இருக்குது. ஸோ வந்து இன்னைக்கு நைட்டு காஞ்ச மிளகாய சுற்றி அடுப்பில் போட்டு படப்படன்னு வெடிக்கிற அளவு பண்ண வேண்டியதுதான். உண்மையாகவே செம்ம க்யூட்டாக இருக்குது ரெண்டு பேருக்குமே. ஸோ இப்போ அடுத்து வந்து ரெண்டு பேருக்குமே என்ன ட்ரெஸ் போட போகிறீங்க? அடுத்து சுடிதார். சுடிதார் போயிடுவோமா? பேண்ட்டு குர்த்தா போகலாமா? ஸோ அடுத்து வந்து பேண்ட்டு ஷர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டுக்கு வந்து குர்த்தா போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி. ஸோ இப்போ அந்த ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து லூஸாக இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கு. ஏன் அப்படின்னா சரண்யா என்னோட வெயிட்டு, எனக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். அக்கா கொஞ்சம் லூஸாக இருக்கு ட்ரெஸ்ஸு. ஏன்னா இது ஏன் ட்ரெஸ் அக்காக்குன்னு கரெக்டாக எடுத்தோன்னா அது சூப்பராக இருக்கும். அக்காவுக்கு செமையாக இருக்கும். பேண்ட்டை இந்த ஆள் பீச்சுக்கு போகிற மாதிரி மேலே ஏற்றி ஏற்றி விட்டுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு கொட்டை கொட்டான்னு இங்கே வாருங்க கை. அந்த கொடையை மலைக்கு பிடிக்க முடியுமா? என்ன ட்ரெஸ் போட போறோம்? இந்த சைஸுக்கு நான் வரணும்னு தெரியல. பட் ரெண்டு பேருக்குமே செம்ம அழகா இருக்குது. குர்த்தா சூப்பரா இருக்குது. அப்புறம் பாவாடை சட்டை அதுவும் செம்ம அழகா இருந்தது. இப்போ அடுத்து வந்து இது மேக்ஸி ட்ரெஸ் போட போறோம். ஸோ மேக்ஸி ட்ரெஸ்ஸோட காஸ்ட்யூம் முடியுதோ அவள் தான். மேக்ஸி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் கவுன் மேக்ஸி ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு. மேக்ஸி ட்ரெஸ் ரெண்டு பேருக்குமே சூப்பரா இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகு நீலாக்கா ரப்பர் கிளாத்தில் மேக்ஸி ட்ரெஸ்ஸு. இந்த சைடு வந்து சரண்யா நான் ஸ்டிச் பண்ண மேக்ஸி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரண்யா கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ஏன்னா அக்கா இனிமேல் யூஸ் பண்ண மாட்டாங்க சாரியை தவிர, ஆனால் சரண்யா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இது பார்க்குறதுக்குமே வந்து சூப்பராக இருக்குது. சரண்யாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பார்க்குற சிஸ்டர் சொல்லுங்கள் அக்காவுக்கு எப்படி இருந்தது, சரண்யாவுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ அழகுநில அக்கா கிட்ட கேட்போம். போட்ட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சதா எப்படி இருக்கு? போட்ட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு ட்ரெஸ் தான் கடகடகடகடக்கு வெளியில் வந்துருச்சு. அது ஏன் சைஸ் ட்ரெஸ் உங்களுக்கு எப்படி பார்த்தோம்? அது சரண்யா எப்படி இருக்கு ட்ரெஸ்? எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பேண்ட் இடுப்பு தான் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சம் டைட்டா. நீ போட்ட ட்ரெஸ்லயே உனக்கு எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆனா எல்லாத்த விட இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கு. அப்படியா? செம்ம சூப்பரா இருக்குது. உனக்கு வேணா இந்த ட்ரெஸ் நீ வச்சுக்க, சூப்பரா இருக்குது. ஆமா சரண்யா, அது நீ எடுத்துக்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ் சரண்யாக்கு. அதோ அந்த கலர்லாம் சூப்பரா இருக்கு சரண்யாக்கு. அக்கா உங்களுக்கு போட்ட ட்ரெஸ்ல எது பிடிச்சிருந்தோ எடுத்துக்கோங்க. எது வேணும்?
எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, ஆனா எனக்கு வேண்டாம். நான் சரியா போட்டுறேன். அது அக்கா திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால. சார் ரெண்டு பேருக்குமே சூப்பரா இருந்துச்சு. அண்ணன் அங்க எந்த ஊரு அண்ணன் இருக்குது? மஸ்கட். மஸ்கட்ல இருந்து அண்ணன் பிஸ்கட் தின்னுட்டே பாப்பாரு. என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்கா அண்ணன் கிட்ட. இது வரைக்கும் நீங்க அன்னைக்கு மேக்கப் போட்டீங்களா கல்யாணம்? சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுது. சரண்யா உன்ன பாத்துட்டு அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் பாத்திருந்தா தான் சொல்றது. அண்ணன் எந்த வெளிநாட்டுல இருக்கிறாரு? வீட்டுல இல்ல. இது மாதிரி போட்டு பாக்கல. அதான் இந்த ட்ரெஸ். ஆனா உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு, இதை இன்னைக்கு நீ இப்படியே போட்டு இரு. அண்ணன் வந்த உடனே என்ன சொல்றாரு? இருக்கலையா, நாளைக்கு நான் போடு வாங்குறேன். தட்டி தூக்குறாங்க, போட்டு பாக்குறாங்க. செம சூப்பரா இருக்கு ரெண்டு பேருக்குமே. இதுக்கு மேல மாடர்ன் காஸ்டியூம் எல்லாம் போட்டு பார்க்க வேண்டாம், இது ரொம்ப அழகா இருக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் என்னன்னா, நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸ பிடிச்சிருக்கணும் அக்காவுக்கு போடும்போது. பிடிச்சிருந்தா இன்னும் ஃபிட்டா இருந்திருக்கும் அக்காவுக்கு. ஆனா ரெண்டு பேருக்குமே செம அழகா இருந்தது. ஸோ நைட்டு வந்து அம்மா கிட்ட சொல்லி ரெண்டு பேருக்கும் சுத்தி போட சொல்லிடலாம். பாக்குற சிஸ்டர் சொல்லுங்க, ரெண்டு பேருக்குமே எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்தது, ஆனா முக்கியமா இந்த ட்ரெஸ் ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருந்தது அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த ட்ரெஸ் எது அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் பேசுற பேச்சுக்கு ஏற்கனவே இது கரெக்டா சரளமா வருது. தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய். சொல்லு தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய். பாய்.